இப்போ ஃபுல் காரி புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், 10 மிளகு இதெல்லாம் தாளிச்சிக்கணும். இந்த நட்ஸ் எல்லாம் அப்புறமேலும் தனியாக வறுத்து போடணும். அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 2 கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நான் போடுறேன். இப்போ பன்னீர், இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர், ஜீரக சம்பா 1 டம்ளர். 4 வெரைட்டி ரைஸ் கொடுத்து செய்வாங்க, நான் 2 ரைஸ் மட்டும் போடுறேன். பாஸ்மதியும் ஜீரக சம்பாவும் இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போடணும். சிறிதளவு குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்க்கணும். இதில் இப்போ 4 டம்ளர் தண்ணி விடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை, பிஸ்தா இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து அந்த சாதத்தில் போடணும். இப்போ நட்ஸ் நல்லா வறுபட்டுருச்சு, இதை வந்து இந்த சாதத்தில் போடுறேன். அடுத்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கணும். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. லேசாக ஒரு கிளர் கிளறிட்டு தயிர் பச்சடியோட பரிமாறலாம். வறுத்த பூண்டு போட்ட புராணி ரைத்தா ரெடி. இதுக்கு இதுதான் வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து மாங்காய் ஊறுகாய், இது வீட்டில் போட்டது கொண்டக்கடலை அவக்காய் ஊறுகாய். ஃபுல்காரி புலாவ், புராணி ரைத்தா, ஊறுகாய் ரெடி.